வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். தாயி தட்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி, ஆனால் நீங்கள் சப்பாத்தி, பராத்தா இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ஜஸ்ட் குவிக் 5 மினிட்ஸ் ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. இதோட நான் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எது சேர்த்தாலும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு இதை வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்து நம்ம தயிர் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஃபுல்லாக தயிர் எடுத்திருக்கேன். 1 விஸ்க் இல்லாட்டி தயிர் கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இதை கடைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதிலே நம்ம உப்பு சேர்த்துருக்கனால தனியாக வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தயிருக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நிறைய தயிர் சேர்த்திங்கன்னா உப்பு கூட கொஞ்சம் தேவைப்படும். அது ஆனால் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேருங்க, இல்லாட்டி ரொம்ப கரிச்சு போயிடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும் போது தயிரில் சேர்க்கக்கூடாது, தயிர் திரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தயிரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பர் ஈஸியான சைடிஷ். ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு வெறும் தயிர் கூட வச்சு சாப்பிடுவாங்க, ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வெறும் சப்பாத்தி ரொட்டி பண்ணால் கூட இந்த ஒரு சைடிஷை நீங்கள் பண்ணலாம். வெறும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப குவிக்காக வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.